ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஹேமாஷ்டி ஃபுட்ஸில் இன்றைக்கி நம்ம பிரெட் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எனக்கு இன்றைக்கி எல்லோ கலர் கொடமிளகாய் கிடச்சிருக்கு, அதை தான் எடுத்திருக்கேன். மூணு பேக்கரி பிரெட் எடுத்திருக்கேன், ஒரு முட்டை. பவுலில் ஒரு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெப்பர் வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். பெப்பர் சால்ட்டோடு சேர்த்து இந்த முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட்டை சேர்த்துட்டு வெண்ணெயோடு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பிரெட்டை நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சிடுறேன். பிரெட் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பேனில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ரெண்டுத்தையும் நல்லா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆனியனும் பச்சை மிளகாவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரெட்டை கட் பண்ணி வச்சுக்கலாம். பிரெட்டை நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள், ஈஸியாக கட் ஆகிடும். ஆனியன் கிளாஸ் அளவு வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒன்று, கொடமிளகா பாதி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லோ கலர் கிடச்சது, நான் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சோயா சாஸ் ஒரு ஸ்பூனும், டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரட்டும், நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நாம் சேர்த்த வாட்டர்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட்டை சேர்த்துக்கிறேன். நாம் சேர்த்த மசாலாவோட பிரெட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது நல்லா கலந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். பிரெட் மஞ்சூரியன் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேமாஷ்டி ஃபுட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.